எளிய வட்டிக்கான அறிமுகம். இன்ட்ரோடக்ஷன் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எளிய வட்டி என்றால் என்ன என்பதை பார்ப்போம். நாம் பணத்தை கடன் வாங்கும்போது அதற்கு வட்டி செலுத்த வேண்டும் என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும். நாம் வங்கியில் பணத்தை டெபாசிட் செய்யும் போது வங்கி நமக்கு வட்டி செலுத்துகிறது. இதில் மொத்த தொகை என்பது அசல் டெபாசிட் மற்றும் வட்டிக்கு சமம் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இப்போது நாம் வங்கிக்கு எவ்வளவு வட்டி செலுத்துகிறோம் அல்லது வங்கி நமக்கு எவ்வளவு வட்டி செலுத்துகிறது, இதை நாம் எப்படி அறிவது? வெவ்வேறு வங்கிகள் வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு விதமான வட்டியை வசூலிக்கின்றன. அந்த வட்டி பொதுவாக அசல் தொகையின் விகிதமாக வரையறுக்கப்படுகிறது. இதன் அர்த்தம் என்ன? நீங்கள் கடன் வாங்கும் ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் நீங்கள் வங்கிக்கு சிறிது தொகையை செலுத்த வேண்டும் என்று வங்கி கூறுகிறது என்பதே இதன் அர்த்தமாகும். சதவிகிதம் என்பது 100 என்று நமக்கு தெரியும். வட்டி சதவீதத்தில் வசூலிக்கப்படும் போது அது ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் வசூலிக்கப்படுகிறது என்று அர்த்தம். இது வட்டி விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் கடன் வாங்கும் போதெல்லாம் வட்டி விகிதத்தின் அடிப்படையில் வங்கிக்கு வட்டி செலுத்துகிறீர்கள். நீங்கள் வங்கியில் பணத்தை டெபாசிட் செய்தால் வட்டி விகிதத்தின் அடிப்படையில் வங்கி உங்களுக்கு பணம் தருகிறது. எனவே ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் 5% வட்டி விகிதத்தில் 1000 ரூபாய் கடன் வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இதற்கு வட்டியை எவ்வாறு கணக்கிடுவது? இது துல்லியமாக சதவீதத்தை கண்டுபிடிப்பது போன்றது. சதவீதத்தை எவ்வாறு கணக்கிடுவது என்பது நமக்கு தெரியும். இது 1000இல் 5% கணக்கிடுவதை போன்றது. 1000க்கு 5% என்பது 1000ஐ 5ஆல் பெருக்கி 100ஆல் வகுப்பதற்கு சமமாகும். தொகுதி மற்றும் விகுதியிலிருந்து தலா 2 0களை நீக்குவோம். எனவே இப்போது 10ஐ 5ஆல் பெருக்க வேண்டும். அது 50 என வருகிறது. எனவே வட்டி 50 ரூபாய் ஆகும். இதன் அர்த்தம் நீங்கள் 5% வட்டி விகிதத்தில் 1000 ரூபாய் கடன் வாங்கினால் நீங்கள் 50 ரூபாய் வட்டியாக செலுத்த வேண்டும் என்பதாகும். இது மிக எளிமையானது. இது சதவீதத்தை கண்டறிவது போன்றது. வட்டி என்பது அசல் தொகையின் சதவீதமாக வரையறுக்கப்படுகிறது எனும் போது அது 1%க்கு 2% என வரையறுக்கப்படுகிறது. நீங்கள் பணத்தை 8 ஆண்டுகள் பயன்படுத்தப் போகிறீர்கள் என்பதையும் இது சார்ந்துள்ளது என்பதே இதன் அர்த்தமாகும். இந்த எடுத்துக்காட்டில் நீங்கள் 1 வருடத்திற்கு 5% என்ற வட்டி விகிதத்தில் 1000 ரூபாயை பயன்படுத்தினால் வட்டி 50 ரூபாய் ஆகும். இந்த வட்டி விகிதம் 1 ஆண்டுக்கு என இருப்பதால் நீங்கள் 50 ரூபாயை செலுத்துகிறீர்கள். உங்கள் மொத்த தொகை 1050 ஆகும். நீங்கள் அதை 2 ஆண்டுகளுக்கு என கடன் வாங்கினால் என்ன ஆகும்? இந்த வட்டி 1 ஆண்டுக்கு கணக்கிடப்பட்டுள்ளது. எனவே முதல் வருடத்திற்கு நீங்கள் 50 ரூபாயை வட்டியாக செலுத்த வேண்டும். 2வது வருடத்திற்கு நீங்கள் மீண்டும் 50 ரூபாயை செலுத்த வேண்டும். அதாவது மொத்த வட்டி 100 ரூபாய். மொத்த தொகை 1100 ரூபாய் ஆகும். இப்போது நீங்கள் அதை 3 ஆண்டுகளுக்கு என கடன் வாங்கினால் அதனுடன் மேலும் 50 ரூபாயை கூட்ட வேண்டும். எனவே 3 ஆண்டுகளுக்கான மொத்த வட்டி 150 ரூபாயாகவும் மொத்த தொகை 1150 ரூபாய். எனவே 1 வருடம் 2 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகளுக்கு 5% வட்டி விகிதத்தில் 1000 ரூபாய்க்கான வட்டியை நாம் கணக்கிட்டோம். இந்த வகையான கணக்கீடு எளிய வட்டி என்று அழைக்கப்படுகிறது. எனவே இதுவரை நாம் அறிந்ததெல்லாம் எளிய வட்டி ஆகும். எளிய வட்டியின் அனைத்து மதிப்புகளில் இருந்து நீங்கள் என்ன அறிந்து கொள்கிறீர்கள்? வட்டி என்பது எதை பொறுத்தது? முதலாவதாக, இது நிச்சயமாக அசல் தொகையை பொறுத்தது. 1000 என்பதற்கு பதிலாக நீங்கள் 2000 ரூபாயை அசல் தொகையாக வாங்கியிருந்தால் வட்டியும் வேறாக இருந்திருக்கும். எனவே எளிய வட்டியானது அசல் தொகையை பொறுத்தது. மேலும் இது வட்டி விகிதத்தையும் சார்ந்துள்ளது. நமது எடுத்துக்காட்டில் வட்டி விகிதம் 5% ஆகும். அது 10% இருந்தால் என்ன செய்வது? அது 20% இருந்தால் என்ன செய்வது? நிச்சயமாக அப்போது வட்டியும் வேறாக இருக்கும். இதன் பொருள் எளிய வட்டியானது வட்டி விகிதத்தையும் சார்ந்துள்ளது. இது குறிப்பிட்ட கால அளவையும் சார்ந்துள்ளது என்பதை நீங்கள் காணலாம். ஏனெனில் காலமானது 1 ஆண்டு
இரண்டு ஆண்டுகள் அல்லது மூன்று ஆண்டுகள் என இருக்கும்போது வட்டியும் மாறுகிறது. எனவே அசல் தொகை, வட்டி விகிதம் மற்றும் கால அளவை பொறுத்து எளிய வட்டி அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே எளிய வட்டியை நேரடியாக கண்டறிய ஏதேனும் சூத்திரம் உள்ளதா? எளிய வட்டி ஒரு அறிமுகம். நீங்கள் 5% வட்டி விகிதத்தில் ரூபாய் 1000 கடன் வாங்கினால் அதன் வட்டியை எவ்வாறு கணக்கிடுவீர்கள்? 1000 இல் 5% வட்டி ரூபாய் 1 வருடம் 1 ஆண்டு தொகை சமம் அசல் கூட்டல் வட்டி 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அசல் தொகை விகிதம் கால அளவு. எனவே இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி பார்ப்போம். நாம் பி, ஆர் அண்ட் டியை பெருக்க வேண்டும். பி என்பது இங்கே ரூபாய் 1000 ஆகும். இது ஆர், அதாவது 5 ஆல் பெருக்கப்பட வேண்டும். பின்னர் டி என்பதற்கு 3 ஆல் பெருக்கப்பட வேண்டும். ஏனெனில் கால அவகாசம் 3 ஆண்டுகள். கடைசியாக 100 ஆல் வகுக்கப்பட வேண்டும். பூஜ்ஜியங்களை நீக்கினால் நமக்கு கிடைப்பது 10 × 5 × 3 ஆகும். 5 × 3 என்பது 15. 15 × 10 என்பது 150 ஆகும். எனவே இதன் விடை 150 ஆகும். இது முன்னர் கணக்கிடப்பட்ட வட்டிக்கு சமமாக உள்ளது. இந்த சூத்திரம் சரியாக வேலை செய்வதை நாம் காண்கிறோம். எனவே இது எளிய வட்டியின் அனைத்து கணக்கீடுகளையும் தீர்க்க நாம் பயன்படுத்தும் சூத்திரமாகும்.